அன்பான வணக்கம். சமீபத்தில் நான் படித்த ஒரு செய்தி, ஒரு செய்தியா மட்டுமே இதை கடந்து போயிட முடியாது என்பதற்காக இதை ஒரு பதிவா நான் இங்க போடுறேன். இந்த கொரோனா யுத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வென்டிலேட்டர், ரெம்டெசிவிர் மருந்து, ஆக்சிஜன் சிலிண்டர், சானிடைசர், மாஸ்க், இவற்றை நம்ம கோவிட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கோவிட் ப்ராடக்ட்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்தா மக்களின் துயரை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்தது. இதன் எதிரொலியாக ஜிஎஸ்டி கவுன்சில்ல கோவிட் ப்ராடக்ட்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யலாம் என்ற ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டது. இதுல ஒரு வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. அதுல 31 மாநிலங்கள் பங்கேற்றாங்க. இனங்க எல்லா மாநிலத்திலையும் தான் மக்கள் கொரோனாவால அவதிப்படுறாங்க. கோவிட் ப்ராடக்ட்ஸ் மீல ஜிஎஸ்டி வேணும்னு யாராவது வாக்கு அளிக்க போறாங்களா? எல்லாரும் வேண்டாம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் இல்ல. இந்த வாக்கெடுப்பின் முடிவு ஒரு ஆச்சரியம். 31 மாநிலங்கள்ல இந்தியாவின் ஜனத்தொகையில 70% இருக்கக்கூடிய 12 மாநிலங்கள் தான் கோவிட் ப்ராடக்ட்ஸ் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து பண்ணணும் அப்படின்னு இதற்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. மீதி 19 மாநிலங்களும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் இப்படி வாக்களிச்சாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த மாநிலங்கள் எல்லாம் ஜிஎஸ்டி வருவாயால் லாபம் பெறக்கூடிய மாநிலங்கள். ஒரு மாநிலத்துக்கான வருவாய் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று அந்த மாநிலமே ஈட்டக்கூடிய வருவாய், இன்னொன்று மத்திய ஜிஎஸ்டி தொகுப்புல இருந்து அந்த மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படக்கூடிய பணம். இப்ப நீங்க தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலத்தோட மொத்த வருவாயில வெறும் 30% தான் ஜிஎஸ்டி வரி மூலமா டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய பணமா இருக்கு. மீதி அந்த மாநிலமே அந்த வருவாயை ஈட்டிக் கொள்கின்றது. இப்ப நீங்க மத்த 27 மாநிலங்களை எடுத்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட 60-70% வருவாய் ஜிஎஸ்டி வரி வருவாயா தான் இருக்கு. மத்திய அரசுல இருந்து தொகுப்புல இருந்து டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய அந்த வருவாய். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி வருவாயை நம்பிதான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. 80-90% அந்த மாநிலங்களோட வருவாய் ஜிஎஸ்டி வரியை பொறுத்துதான், அந்த வரி தொகுப்புல இருந்து வர பணத்தை நம்பிதான் இருக்கு. அதனால இந்த சில மாநிலங்கள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி வருவாய் அவங்க மாநிலங்களுக்கு குறைந்திடக்கூடாதே என்ற காரணத்திற்காக கோவிட் ப்ராடக்ட்ஸ் மீதான ஜிஎஸ்டி ரத்து பண்ண கூடாதுன்னு வாக்களிச்சிருக்காங்க. இந்த மனோபாவத்தை எப்படி நம்ம பாக்குறது? இந்த 19 மாநிலங்களின் பிரதிநிதிகளுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில யாரு வென்டிலேட்டரையும் ஆக்சிஜனையும் ரெம்டெசிவிர் மருந்தையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற மக்கள்னு யாருன்னு தெரியாதா என்ன? யாரெல்லாம் எதிர்பாராத விதமா கொரோனால மாட்டிக்கிட்டாங்களோ, எந்த குடும்பங்கள்லாம் கஷ்டத்துல இருக்கும், யாரெல்லாம் நெருக்கமானவர்களை இழக்கும் தருவாயில் துயர்ல இருக்காங்களோ அவங்க தான் ஆக்சிஜனை தேடி போகக்கூடிய மக்கள். அவங்க கிட்ட இருந்து காசை வசூலித்தாவது எங்களுடைய மாநிலத்துக்கு வருவாயை ஈட்ட வேண்டும் என்ற அந்த சிந்தனை போக்கு, அந்த மனநிலையை நம்ம எப்படி பாக்குறது? இதுல இருக்கிற உளவியல் என்னன்னா, எனக்கோ என்னோட மக்களுக்கோ ஏதாவது ஆதாயமோ நன்மையோ கிடைக்கும் என்றால் நான் மரணத்தோடு போராடக்கூடிய மனிதனிடமும் காசை வசூலிப்பேன் என்ற மனித மனத்தின் கொடிய முகத்தை தான் இது எடுத்து காட்டுகின்றது. மணி அவுட்வேஸ் கம்பேஷன், பணம் பரிவையும் மிஞ்சிவிட்டது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இதை நம்ம சொல்லலாம். வரிகளை வந்து கவர்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லைங்க, அது மக்களின் நன்மைக்காக மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டிய ஒரு பணம். அது மக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகளையும் உணர்ச்சிகளையும் அனுசரித்தே அமைய வேண்டும். ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஒரு ஜனநாயக அமைப்பு. இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஓட்டு அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. ஆனா ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து பெரும்பாலான பணம் எந்த மாநிலங்கள் ஜிஎஸ்டி வருவாயை கம்மியா கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு தான் போய் சேருது. நிறைய ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பெருமளவு பணம் டிரான்ஸ்பர் செய்யப்படுவதில்லை. பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் அது போகுது. ஆகவே இந்த மாதிரி நியாயமற்ற முடிவுகளும் அங்க எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இதனால அமைஞ்சிருக்கு. மக்கள் தொகையை ஒரு அளவீடா வச்சுக்கிட்டோ, இல்ல யா எந்த மாநிலம் அதிகமான ஜிஎஸ்டி வருவாயை கொடுக்குது அப்படிங்கறத ஒரு அளவீடா வச்சுக்கிட்டோ, இந்த கவுன்சிலின் நடைமுறைகளை மாற்றி அமைச்சு வாக்கெடுப்புல இந்த மாதிரி அதிக ஜிடிபி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள், ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் அல்லது முன்னுரிமை அளிக்கக்கூடிய மாற்றங்களை அதுல செய்யலாம். பெரும்பான்மையான மக்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளையும் உணர்ச்சிகளையும் அனுசரித்து முடிவுகள் எடுக்கப்படும். பெரும்பான்மையான மக்களின் துயரை துடைக்கும் விதமாக உணர்வுகளுக்கு மதிப்பளித்து முடிவுகள் அமையும் அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தோட ஆணி வேர், அடிநாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், கவர்மெண்ட்ஸ், பார்ட்டிஸ், பிரதிநிதிகள் இதெல்லாமே விட்டுருங்க.
இந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் மனித மனத்தின் ஒரு கோர பக்கம், அடுத்த உங்க கஷ்டத்துல நான் ஆதாயம் பார்ப்பேன் என்ற ஒரு மனநிலையை, ஒரு பிம்பத்தை நமக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டுவது ஒரு மிகப்பெரிய சோகம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது எனக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் தருவதாக இருக்கும். மேலும் முக்கியமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தீபா.